வணக்கம். தமிழ் இலக்கிய வரலாறுல 4வது பகுதி. இதில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த சங்ககால இலக்கியங்களை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இந்த சங்ககாலம் அப்படிங்கிறது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கிமு 500 கிபி 200 கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் இருக்கிறது சங்கம் அப்படிங்கிறாங்க. இந்த சங்கத்திலேயே 3 சங்கம் இருந்திருக்கு. முதற் சங்கம், இது மதுரையில் நடந்திருக்கு. இரடிச்சங்கம் கபாடபுரம்னு ஒரு இடத்துல நடந்திருக்கு. கடைச்சங்கம் மறுபடியும் முதலிலேயே நடந்திருக்கு. இதில் என்ன, அதான் இதில் ஒரு முதற் சங்கம் வந்து ரொம்ப நாள், கிட்டத்தட்ட 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அது நடந்து முடிஞ்ச பிறகு அந்த இடத்தெல்லாம் கடல்ல, கடல் ஹோல் அப்படிம்பாங்க, சுனாமி வந்து கடல் அடிச்சுட்டு போனதுனால அந்த இடத்துலேருந்து மக்கள் மறுபடியும் வந்தாங்க. அதுக்கப்புறம் மதுரையில் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் கபாடபுரம்னு ஒரு இடம், அந்த கபாடபுரத்தினுடைய இடம் இன்னமும் அவ்வளவு தெளிவா துல்லியமா சொல்ல முடியல. அதுவும் ஒரு துறைமுகம் தான், கடற்கரையில தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துலயும் கடல்கோள் வந்ததுனால மதுரைக்கு வந்துட்டாங்க. பாண்டியர்கள் தான் நடத்தினாங்க அந்த சமயத்துல, சேரர் சோழர் பாண்டியர் எல்லாருமே ஒத்துமையா இருந்து நடத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இந்த கடைச்சங்க நூல்கள் தான் நிறைய கிடைச்சிருக்கு. முதல் 2 சங்கத்துல இருந்த நூல்கள் நமக்கு கிடைக்கல. அதுல பார்த்தோம்னாக்க, தொல்காப்பியம் அதுதான் முதல் இலக்கண நூல், அதுதான் இருக்கிறதுலேயே பழமையான நூல், தமிழுடைய கிராமர். அப்புறம் 10 பாட்டு, 10 பாட்டுனாக்க 10 விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. திருமுருகாற்றுப்படை, பொருளாற்றுப்படைங்கிற மாதிரி ஒரு 10 பாட்டு அதில் அடங்கியிருக்கு. அதே மாதிரி 8 தொகைங்கிறது 8 நூல்கள் அடங்கிய ஒரு இடம், ஒரு விஷயம். அந்த 8 தொகையும் 10 பாட்டையும் தான் 11 மேல்கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த கடைச்சங்க காலத்துல எழுதின நூல்கள். இதெல்லாம் பொதுவா தமிழ்ல வெண்பா ஆசிரியப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஆசிரியப்பாங்கிறது அகவல்பா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அகவல்ல தான் பொதுவா இதெல்லாம் எழுதியிருக்கவும், 10 பாட்டு 8 தொகை நிறைய அகவல்பா தான் நிறைய எழுதியிருக்காங்க. இதுல மெயினா என்ன பார்த்தோம்னாக்க, இயற்கை வளம், அருவி, மலை, நீர், கடல், இதெல்லாம் பத்தி, மிருகங்கள், இதனுடைய இயற்கை வளத்தை தான் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காதலை பத்தி, அகத்திணை, ஒரு தலைவனுக்கு நடப்பிருக்கிற காதலை நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதை தவிர்த்து ஆட்சி, ஆட்சியினுடைய சிறப்பு, ஒரு மன்னவனுடைய சிறப்பு, அந்த நாட்டை பத்தின விஷயங்கள், நல்ல செயல்கள், ஒரு மன்னன் என்னெல்லாம் பெரிய விஷயம்னா ஒரு சாதாரண மனுஷன் என்ன செய்யணும் அதெல்லாம், அரிய பண்புகள், கொடை, பாரியவள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த கொடை, வீரம், அன்பு, இதெல்லாம் நிறைய சொன்னாங்க. பொதுவான உண்மைகள், எல்லாருக்கும் நல்ல விஷயம் தெரியப்படணும் அப்படிங்கிறதுனால தெரியப்படுத்தணும், குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நீதி எல்லாம் தெரியணுங்கிறதுனால இந்த பொதுவான உண்மைகள் எல்லாமும் நிறைய சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு கிடைச்ச பாடல்கள்னு பார்த்தா ஏறக்குறைய 2381 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. 473 புலவர்களுடைய பெயர்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு 102 பாடலுக்கு இந்த இந்த பாட்டை யார் எழுதுறதுன்னே புலவருடைய பெயரே தெரியல. ஆனா அவருடைய பாடல்கள் சரித்திரத்துல இடம்பெற்றிருக்கின்றன. அதுதான் அந்த எழுத்தினுடைய வலிமை. பொதுவா அந்த புலவர், சங்க புலவர்களுடைய பெயர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்னு ஊர் பேர்ல இருக்கும், அல்லது அவங்க பாட்டு எதை பேர்ல எழுதினாங்களோ அது பேர்ல இருக்கும். பாத்தீங்கன்னா, காக்கை பாடினியார் அப்படின்னு ஒருத்தர், காக்கையை பத்தி பாட்டினால காக்கை பாடினியார். குப்பைய ஒரு கோழி கிளறிட்டு இருந்துச்சு, அதை பார்த்து ஒரு பாட்டு எழுதினார், அவருக்கு அதனால குப்பை கோழியார்னே பேர் வச்சுட்டார். அப்படி அவர் பெயர் 3000 வருஷமா நிலைச்சு நிற்கிறது. ஏன்னா அதான் அவருடைய சிறப்பு. கோவூர் கிழார் அப்படின்னு, கோவூர் அப்படிங்கிற ஊரை பேஸ் பண்ணி அவருக்கு பேர் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஊரு அல்லது பாட்டினுடைய என்ன கருத்தோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய பெயர்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. எல்லாமே சுத்தமான தமிழ் பெயர். இதுல ஒரு 2 முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும், அருமையான விஷயங்கள் சங்க புலவர்களை பொறுத்த வரைக்கும். சங்க புலவர்கள பாத்தீங்கன்னா, அதுல ஆசிரியர் இருந்திருக்கார், மருத்துவர் பாட்டு எழுதியிருக்கார், தச்சர் பாட்டு எழுதியிருக்கார், பொற்கொள்ளர் பாட்டு எழுதியிருக்கார், அமைச்சர் எழுதியிருக்கார், மன்னர் எழுதியிருக்கார், பாணர் எழுதியிருக்காங்க, கூத்தர் எழுதியிருக்காங்க, ஆடைய விற்கிறவங்க வாணிகர் எழுதியிருக்காங்க, கொல்லர், சேனை முதலியர். இதுல என்ன தெரியுதுன்னா, தமிழ் சமுதாயத்துல எல்லா தரப்பு மக்களுக்கும் கல்வி போயிருக்கு. எல்லா தரப்பு மக்கள்லையும் மிக மிக பெரிய வல்லுநர்கள், பண்டிதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குரூப்புக்கு மட்டும் கிடைக்கல, எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு தமிழுடைய சங்க காலத்துல கல்வி பயந்துருக்கு. இதையும் தாண்டின ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சங்க புலவர்கள்ல 30 பேர் பெண் புலவர்கள்.
தமிழ்நாட்டுல பெண்களுக்கும் அப்ப அந்த அளவுக்கு கல்வி இருந்திருக்கு. அந்த கல்வியை ஸ்கூல் வச்சுதான் நடத்தினாங்களா, திண்ணையில வச்சு நடத்தினாங்களா, வீட்டுல வச்சு நடத்தினாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் 30 பெண் புலவர்கள் பாடியிருக்காங்க, அவர்களுடைய பாடல்கள் இன்னைக்கும் சரித்திரத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இதுதான் சங்கத்தமிழுடைய சிறப்பு, சங்கத்தமிழுடைய வலிமை. நன்றி, வணக்கம்.